வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த சாதனையின் மூலமாக விவசாயத்தின் மீதான நமது நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதை பற்றி விரிவாக பேச நம்மிடையே இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. முதலாவதாக வேளாண்மை இயக்குநரகத்தின் இணை இயக்குனர் திரு ஜெகநாதன் அவர்கள், வணக்கம் சார். அடுத்ததாக ஸ்கைப் மூலமாக நம்மிடையே இணைகிறாய் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியரும் துறை தலைவருமான திரு நாராயணமூர்த்தி அவர்கள், வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார். இப்போ காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதை பற்றி வேளாண்மை முதன்மைச் செயலர் முன்னாடியே கணிச்சும் சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்க கருத்தை சொல்லுங்க சார். இந்த ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய வழிகாட்டுதலின் கீழே நம்மளுடைய வேளாண்மை துறையினுடைய ஒரு புதிய அணுகுமுறையின் மூலம் காவிரி டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி வந்து 3.453 லட்சம் ஏக்கர் அளவில் நம்ம சாதனை செய்துள்ளோம். இந்த சாதனை இதுவரை எந்த வருடங்களிலுமே நாம் எழுதியதில்லை. இது ஒரு உச்சகட்ட சாதனை. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன மூலமாக அடைந்தோம் அப்படின்னா, இந்த தடவை வந்து நம்மளுடைய மேட்டூர் டேமில் வந்து June 12 67.1 TMC நீர் கொள்ளளவு இருந்தது. இந்த கொள்ளளவு கடந்த January 28 தொடர்ந்து இருந்த காரணத்தினால கட்டாயம் இந்த ஆண்டு வந்து குறிப்பிட்ட தினமான June 12 நீர் திறந்துவிடப்படும் என எல்லோருக்குமே முன்கூட்டியே இருந்து தெரிந்ததுனாலே நாங்கள் எங்களுடைய மதிப்பிற்குரிய வேளாண்மை உற்பத்தி ஆணையரின் தலைமையின் கீழே ஒரு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் சில பல திட்டங்களை தீட்டினோம். அதில் வந்து இந்த குறுவை சாகுபடி இலக்கு 3.5 லட்சம் ஏக்கர் கட்டாயம் நாம் வந்து இந்த தடவை சாதனை செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு 4 விதமான பரிமாணங்களில் நாங்கள் வந்து இந்த சாதனையை அடைய வேண்டும் என திட்டமிட்டோம். 1, திறந்துவிடப்படும் பாசன நீரை திறன்பட்ட வகையில் சிக்கனமான வகையில் பயன்படுத்தி அதிகபட்ச பரப்பில் நெல் பயிரை பயிரிட ஏற்பாடு செய்தல், 1. 2, புதிய தொழில்நுட்ப அணுகுமுறைகள், வேளாண் தொழில்நுட்ப அணுகுமுறைகள், 3, விவசாயிகளுக்கு சாகுபடி செய்வதற்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு கடன் உதவி பெற்று அவர்களுக்கு நிதி வசதி செய்து தருதல், இது வந்து 3. 4, நீங்கள் சொல்லுவீங்க இப்போது வரது மழைக்காலம், அந்த சமயத்தில் ஒரு பெரும் மழையோ இல்லை வேறு விதமான பாதிப்போ ஏற்பட்டால் விவசாயிகளுக்கு ஒரு காப்பீடு வழங்கணும், ஒரு நஷ்டம் ஈடு வழங்கணும், அதற்காக காப்பீடு. ஸோ இந்த 4 வகையில், அதாவது அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும், நிதி கொடுக்க வேண்டும், அதுக்கு சரியான இடுபொருள் வழங்க வேண்டும், அதற்கப்புறம் புதிய அணுகுமுறைகள், இந்த 4 வகையிலே துறை திட்டமிட்டு 4 முறையிலே நாங்கள் இதை அணுகினோம். அதில் வந்து இந்த புதிய சிக்கனமான வகையில் எப்படி நீரை பயன்படுத்துவது அப்படிங்கிறது, ஏன்னா நீர் வந்து கண்டிப்பாக June 12 திறந்துவிட போகிறோம், மேட்டூர் அணை திறந்துடக்கூடும் என்று முன்கூட்டியே தெரிந்ததுனால இந்த வரத்து கால்வாய்கள் எல்லாமே குடிமராமத்து பணி செய்து கடைமடை வரை நீர் வந்து எந்த விதமான சேதாரமும் இல்லாமல், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், எந்த இடத்துலையும் தேங்காமல், சரியான இடத்துல இலக்கை நோக்கி பாயணும்னு திட்டமிடப்பட்டு அனைத்து வரத்து கால்வாய்கள் கிளை வாய்க்கால்கள் அனைத்துமே தூர்வாரப்பட்டது. இது வந்து மிக முக்கியமான பணி. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, June 12 மேட்டூர் அணை திறந்தவுடன் June 19 அல்லது 20 வாக்கில் கடைமடை டெல்டா பகுதியில் உள்ள கடைக்கோடி கிராமத்திற்கு கூட தண்ணீர் போய் சேர்ந்தது. இது சாதாரணமாக சேர்வதை விட 10 நாட்களுக்கு முன்பாகவே சேர்ந்து விட்டது. இது 1. 2, டெல்டா பகுதியிலே சில போர்வெல் குழாய்க்கிணறுகள் உள்ள விவசாயிகளிடம் முன்கூட்டி சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவையான நாற்றங்கால்களை முன்கூட்டியே உற்பத்தி செய்து கொள்ளுங்கள், நாற்றங்காலை தயார் செய்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீர் வரும்பொழுது உடனடியாக நடவு வயலை தயார் செய்து உடனே நடவு வயலை பணியை மேற்கொள்ளலாம் என்று 2, எங்களுடைய துறை அலுவலர்கள் எல்லாம் நேராக விவசாயிகளை சந்தித்து ஒரு செய்தியை சொன்ன காரணமாக நாற்றங்கால் பணி ஏற்கனவே ஒரு 10 தினங்கள் 20 தினங்களுக்கு முன்னாடாகவே நடைபெற்று முடிந்தது. 2,
மூணாவது வந்து இந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு இன்னொரு அணுகுமுறை. அதாவது இந்த தடவை எப்பொழுதுமே காவிரி டெல்டா பகுதியிலே நேரடி நெல் விதைப்பு என்பது சம்பா பருவத்தில் மட்டும்தான் மேற்கொள்ளப்படும், குறுவையில் மேற்கொள்ளப்படாது பொதுவாக. ஆனால் இந்த முறை நாங்கள் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நேரடி நெல் விதைப்பு செய்யுங்கள், அதன் மூலம் தண்ணீர் சிக்கனம் படுத்தலாம், அந்த பயிருடைய கால அளவை குறைக்கலாம் என்று சொல்லி திருவாரூர் மாவட்டத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் நேரடி விதைப்பு முறையை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு உற்சாகமூட்டி நேரடி விதைப்பு மூலம் பயிர ஆலோசனை கூறினோம். இதன் மூலம் இப்போ 30,134 ஏக்கர் அளவில் நேரடி நெல் விதைப்பு பயிரிடப்பட்டுள்ளது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருந்திய நெல் சாகுபடி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருந்திய நெல் சாகுபடி என்பது மிக உன்னதமான ஒரு தொழில் நுணுக்கம். அந்த திருந்திய நெல் சாகுபடி மூலம் நீங்கள் பயிர் செய்யும்போது விதை அளவு குறையும், குறைந்த கால அளவு, ஏன்னால் 12 நாள் முதல் 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் நாற்றங்கள் தயார் செய்து நடவு வழியில் செய்தலாம். மிஷின் பிளான்டிங், இயந்திரம் உங்கள் மூலம் நடவு செய்தல். ஆக இந்த திருந்திய நெல் சாகுபடி மூலம் 2.53 லட்சம் ஏக்கரிலே நடவு பணி முடிந்து இப்பொழுது பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சாதாரண எப்பொழுதுமே இப்போ செய்யக்கூடிய முறையிலே நடவு செய்யப்பட்டு ஆக மொத்தம் இதுவரை 3.453 லட்சம் ஏக்கரிலே குறுவை சாகுபடி செய்யப்பட்டு மிக உச்சகட்ட சாதனையை வந்து தமிழ்நாடு டெல்டா பகுதியிலே தமிழ்நாடு வேளாண்மை துறை எய்தியுள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னுமே இன்னொரு 10,000 ஏக்கர் வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா குறுவைங்கிறது 31ஆம் தேதி வரைக்கும் வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இதில் இன்னொரு என்னென்னா, இதுக்கு நாம் நீர் மட்டும் கொடுத்துட்டா பத்தாது, அது கூடி இடுபொருட்கள் சரியான சமயத்தில் நாங்கள் முன்கூட்டியே ஒரு 2 மாதங்களுக்கு முன்கூட்டியே டெல்டா பகுதியில் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் தேவையான குறுகிய கால நெல் பயிர் ரகங்களை கொண்டு போய் சேமித்து வைத்து விவசாயிகள் தேவைப்படும்போது கொடுப்பதற்காக சேமித்து வைத்து விட்டோம். அதே போல் உரங்கள், இதுவரை 1,152 மெட்ரிக் டன் குறுகிய கால நெல் பயிர் ரகங்களை நாங்கள் மானிய வழியில் நம்ம துறை மூலம் மட்டும், அது இல்லாமல் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமும் இதை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான ரகங்கள் ASG இந்த TKM9 Co51 போன்ற குறுகிய கால பயிர் ரகங்களை பெருமளவிலான அளவில் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்துள்ளோம். பல்வேறு திட்டங்கள் மூலம் மானியத்தில் நாங்கள் விநியோகம் செய்துள்ளோம். இந்த ஒரு சரியான சமயத்தில் இடுபொருள் விநியோகம் செய்வது என்பது இரண்டாவது அணுகுமுறை. மூணாவது அணுகுமுறை என்பது விவசாயிகளுக்கு சரியான சமயத்தில் அவர்களுக்கு ஒரு கடன் உதவி வழங்க வேண்டும் இல்லையா. அவர்களுக்கு வந்து இந்த சமயத்தில் ஒரு நிதி நெருக்கடி, அந்த மாதிரி சமயத்திலெல்லாம் அவர்களுக்கு இடுபொருள் மானியமாக நம்மளுடைய பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டத்தின்களை நாம் வந்து ஒரு 6,000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறோம். அந்த பணத்தை இந்த டெல்டா பகுதியில் இந்த குறுவை சாகுபடி சமயத்தில் இதுவரைக்கும் 767,223 விவசாயிகள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட 639 கோடி ரூபாய் விடுவித்திருக்கோம். இது ஒரு அப்ரோச். இப்போ இந்த சமுதாய இதில் இன்னொரு ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த டைமில் வந்து இங்கே சமுதாய நாற்றங்கள்னு ஒரு பெரிய முக்கியமான ஒரு கருத்துருவை விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தினோம். ஏன்னா எனக்கு வந்து தண்ணி வசதி இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம், அவர் பேராசிரியர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். ஓகே சார், இப்போ குறுவை நெல் சாகுபடியில் நம்ம அந்த இலக்கை மிஞ்சி சாதனை படைச்சிருக்கோம் இல்லையா, அதை பற்றின உங்கள் கருத்தை சொல்லுங்க சார். இது எதிர்பார்த்தது தான், ஏன்னா நீர்ப்பாசனம் தான் முக்கியமான ஒன்று. கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் மேட்டூரை திறந்து தண்ணீரை கடைமடை வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. நீர்ப்பாசனம் வந்தால் ரெண்டு முக்கியமாக நடக்கும், ஒன்று லேண்ட் யூஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று கிராப்பிங் இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். லேண்ட் யூஸ் இன்டென்சிட்டினா இப்போ 10 ஏக்கர் வச்சுருக்கவங்க 10 ஏக்கரையுமே கல்டிவேட் பண்ணுவாங்க, தண்ணி இல்லைன்னா 10 ஏக்கரில் 3 ஏக்கர் தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இது இங்கே மட்டும் நடக்கலை, இந்தியா பூரா நடந்திருக்கு. உதாரணமாக சொல்லப்போனால், சார் நிறைய புள்ளி விவரங்களை சொன்னாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க புள்ளி விவரங்களை பார்த்திங்கன்னா, கடந்த சராசரியாக பார்த்திங்கன்னா 111,000 ஹெக்டரில் வந்து குறுவை சாகுபடி இந்த 3 மாவட்டத்துலேயும் தஞ்சை நாகை திருவாரூர்லாம் நடக்கும். இந்த ஆண்டு என்ன சொல்லுது புள்ளி விவரம்னா, 127,000 ஹெக்டரு
இருக்கலாம், இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏறக்குறைய 15% இன்க்ரீஸ் நார்மல் லெவலை விட. அதான் இதே காலகட்டத்தில் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா கூட பேடி ஏரியா வந்து 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளுடைய இன்க்ரீஸும் ஆல் இண்டியா லெவல் இன்க்ரீஸும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குது. முக்கிய காரணம் என்னென்னா, நமக்கு தண்ணி கிடைச்சது மேட்டூர் டேம்லேருந்து இந்தியா பூராவுமே பிகாஸ் ஆஃப் பெட்டர் ரெயின்ஃபால், நல்ல ரெயின்ஃபால், எக்ஸப்ட் நார்த் வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட்னா ராஜஸ்தான், பார்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் நார்த்து குஜராத், இந்த ஏரியாவை தவிர மற்ற எல்லா ஏரியாலையும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. சவுத்து பெனின்சுலர் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம்ல, நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவிலலாம் நல்ல மழை. தமிழ்நாட்டில் வந்து 44% நார்மல் லாங் டேர்ம் ஆவரேஜை விட கூடி வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் ஏரியா இன்க்ரீஸ் ஆனதுக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பொருளாதார ஆராய்ச்சியாளராக, இப்போ நகரத்துலேருந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்குது. இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் இருக்கனால ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்குது. அங்கே வேலை இல்லை. இப்போ அங்கே போய் வேலை செஞ்சவங்கலாம் யார்? இந்த எல்லாருமே நிலமற்ற விவசாயிகள் கிடையாது, கூலி தொழிலாளர்கள் மட்டும் கிடையாது. இந்த அரை ஏக்கர், முக்கால் ஏக்கர், ஒரு ஏக்கர்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வேலை தேடி அங்கே போனாங்க. விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிறதுனால இப்போ அங்கே எந்த வேலையும் இல்லை. மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து க்ளோஸ் ஆகிட்டு, ஹோட்டலில் வேலை பார்த்தவங்கெல்லாம் ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த வேலையும் கிடையாது, அவங்கெல்லாம் திருப்பி இங்கே வந்துட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட இருந்த லேண்டெல்லாம் அவங்க மறுபடியும் வாழ்வாதாரத்துக்காக கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ஒன்று, நீர் ஆதாரம் வந்து இருப்பு நல்லா இருக்கு மேட்டூர் டேமில், அது வந்து நல்ல சிக்னல் கொடுக்குது ஃபார்மர்ஸ்க்கு. இந்த வருஷம் நிச்சயமாக குறுவை சாகுபடிக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் பேடியை நட்டோம்னா அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிக்னல் கொடுத்தோன்னா அது ஒன்று. இது கொரோனா லாக்டவுன்னால கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் நமக்கு வேணும்ல உணவு, நம்ம வாழ்வாதாரத்தை பெருகிக்கணும்ல, அதற்காகவும் இப்போ விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய காரணமாகத்தான் தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு புறமே இதே மாதிரி ஃபினாமினன் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் வந்து கம்ப்ளீட்டாக இது ஸ்லோ டவுன் ஆனோடனே இப்போ அக்ரிகல்ச்சர் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதன் மூலமாக பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு போக்கில் மத்திய அரசு ரொம்ப முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுத்து, உதாரணமாக அந்த பொருளாதாரத்தை முடுக்கிவிடும் திட்டத்தில் 2.0 சொல்லுவாங்களே, இரண்டாவது திட்டத்தை நிதியமைச்சர் அறிவிச்சாங்களே, அதில் ஏறக்குறைய 450,000 கோடி வந்து அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே அலாட் பண்ணதுனால அதனுடைய இம்பேக்ட்டு இங்கே நல்லா தெரியுது. முக்கியமாக வாட்டர் இருந்ததுன்னா இது மாதிரி மாற்றங்கள் நடக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஆராய்ச்சிகள் எல்லாமே அதை தான் சொல்லுது. சார், இப்போ அதே மாதிரி இப்போ தெலுங்கானாவில் பயிர் தேர்வு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, எந்த காலத்தில் என்ன பயிர் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அரசே முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்கல்ல, இது இந்தியாவிலேயே முதல் முறை இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவேற்கத்தக்க திட்டம். இது தெலுங்கானாவில் முதல் முதல்ல செஞ்சிருந்தாலும் எல்லா கேனல் கமாண்டர்லையும் நோஷனல் கிராப்பிங் பட்டன் ஒன்று இருக்குது. எல்லா கேனல் கமாண்ட் ஏரியா, இப்போ நம்ம மேட்டூர் கமாண்ட் ஏரியா இருக்குல்ல, அங்கேயும் நோஷனல் கிராப்பிங் பட்டன் இருக்குது. நோஷனல் கிராப்பிங் பட்டன் இதை தான் இருக்கணும் அப்படிங்கிறது, அதை வச்சு தான் பயிர் எவ்வளோ பயிரிட பண்ண முடியும், எவ்வளோ தண்ணீரை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்தியாவில் பஞ்சாபில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் யாருமே நோஷனல் கிராப்பிங் பட்டனை ஃபாலோ பண்ணுறதில்லை. இப்போ அதனால பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இவர் என்ன பண்ணார், தெலுங்கானா முதலமைச்சர், இப்போ லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்க, அந்த கொரோனா லாக்டவுன் வந்தோடனே நிறைய பொருட்களெல்லாம் வந்து உற்பத்தி பண்ண பொருட்களை விற்க முடியலை, ரோட்டில் கொட்டிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமாக என்ன காரணம்னா, நம்ம எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம். உதாரணமாக ஆனியனை அடிக்கடி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நமக்கு ஒரு 20 மில்லியன் டன்ஸ் இருந்தால் போதும், 28 மில்லியன் டன்ஸ் ஆனியனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். என்னாங்க, 1 ரூபாய்க்கு விற்கும் ஒரு கிலோ. மிளகாயில் அதே பிரச்சனை, ஆந்திராவுக்கு அந்த பிரச்சனை வந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஓங்கோலுங்கிற ஏரியாவில் நடுரோட்டில் கொட்டி எரிச்சாங்க மிளகாயை, ஏன்னா எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் வந்துருச்சு, விலை கிடைக்கல, அதனால சந்தை கொண்டு வந்தவங்க ரோட்லேயே கொட்டி எச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான், எதுக்கு நமக்கு எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் வேணும், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபுட் கிரெயின்ஸ் நமக்கு தேவையில்லை. நான் முன்னாடியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், இங்கேயே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன், ஃபுட் கிரெயின்ஸ் நமக்கு தேவையில்லை. இவ்வளவு வேண்டவே வேணாம். நான் சொன்னது மாதிரி நம்ம 300 மில்லியன் டன்ஸ் இப்போ இந்த வருஷம் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நமக்கு தேவை 250-260 மில்லியன் டன்ஸ் தான். அதே மாதிரி பெரிய ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்னா தோட்டக்கலை பயிர்களும், தோட்டக்கலை பயிர்கள் அதாவது காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள்லாம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ எதை எவ்வளவு சாகுபடி எங்கே பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக
விவசாய அலுவலர்களும் விவசாய விஞ்ஞானிகளும் சொன்னாங்கன்னா அதை விவசாயிகள் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் லாபம் கவர்மெண்ட்டுக்கும் லாபம். ஏன்னா இப்போ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கலைன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணணும். எங்கே ப்ரொக்யூர் பண்ணி என்ன பண்ணுறது? நீங்கள் எவ்வளோ ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? நமக்கு முன்னாடியே வந்து 70-80 மில்லியன் டன்ஸ் வந்து எஃப்சிஐ கோடவுனில் இருக்குது. ஃபுட் கிரெயின்ஸை குறைக்கணும், பருப்பு எண்ணெய் வித்துக்களை இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் அவர் கணக்கில் கொண்டு தான் இந்த தெலுங்கானா பயிர் திட்டத்தை கொண்டாந்தாங்க. இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் இதை போய் செய்ய சொல்ல முடியாது. உதாரணமாக 1/2 ஏக்கர், 3/4 ஏக்கர், 1 ஏக்கர் இருக்கிறவங்களெல்லாம் இந்த பயிரை தான் நீங்கள் பயிர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய உணவு பாதுகாப்புக்கு பிரச்சனை வரும். ஆனால் இதை நன்கு சிந்திச்சு இந்த எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த பயிர் செய்யணும், எவ்வளவு நமது உள்நாட்டு தேவை, எவ்வளவு பயிர்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும், கரும்பு நமக்கு வேணுமா வேண்டாமா, எதுக்கு தண்ணி இல்லைன்னா கரும்பை பண்ணணுமா வேண்டாமா, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அவர் சொன்ன அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பேட்டியிலே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியிலேயே தண்ணி இல்லாத போது எதுக்கு தண்ணி தேவைப்படுற பயிரை கல்டிவேட் பண்ணணும், தேவையாது. அது விவசாயிக்க நட்டம், விவசாயிக்க நட்டம், இப்போ நாட்டுக்கும் நட்டம். ஏன்னா நீங்கள் தண்ணியில் விவசாயிகள் அதிகம் யூஸ் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு தண்ணி கிடைக்காது, நமக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்துருக்காரு. அதில் ஒரு பெரிய இது என்னென்னா ஒரு பெரிய கண்டிஷனையும் போட்டிருக்காரு. இது ஒரு அதிரடி திட்டம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திட்டத்தை வந்து நீங்கள் அவங்க அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளவு பயிர் என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கலைன்னா, எந்த விவசாயம் ஏற்றுக்கலைன்னா அவங்க இதில் வந்து ரயத்து பஜார் பந்துன்னு, ரயத்து பந்து அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குறாங்கல்ல, இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு 2000 ருபீஸ் எல்லா ஃபார்மர் கொடுக்குறாங்க. சார் கூட சொன்னாங்க அதை, அந்த புள்ளி உரத்தை 2000 வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாங்க. இங்கே எப்படின்னா தெலுங்கானா தான் முதன் திட்டத்தை கொண்டாது, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரில் கொண்டாந்தது. அதுக்கு பேர் ரயத்து பந்துன்னு அவங்க சொல்கிறாங்க. ரயத்து பந்தில் 1 ஏக்கருக்கு 5000 ரூபா, அப்படின்னா 5 ஏக்கர் வச்சுருந்தாங்கன்னா 25000 ரூபா ஒரு சீசனில் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு, ஒவ்வொரு வருஷத்தில் கிடைக்கும். இப்போ கல்டிவேட் பண்ணலைன்னா கூட 25000 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அந்த ரயத்து பந்து திட்டத்தில் கொடுக்குற 5000 ரூபா பர் ஏக்கருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னன்னா எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக குறைக்கிறதுனால டிமாண்ட் சப்ளை ஒரு மாதிரி மேட்ச் ஆகும், அப்போ நல்ல விலை கிடைக்கும். நல்ல விலை கிடைச்சா இப்போ இருக்கிற தெலுங்கானா நிறைய விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வருமான குறைவு தான் காரணம். இல்லை சொல்லப்போனால் தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் படும் சதவிகிதம் இருக்குல்ல அது எக்கச்சக்கம். நம்ம பஞ்சாப் இதுலலாம் நிறைய கடன்பட்டவர்களுடைய விவசாயிகளுடைய சதவிகிதம் அதிகம். இதெல்லாம் வந்து இப்படி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பயிர் தேர்வு திட்டம் கொண்டு வரும்போது இதனை எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை தடுக்க முடியும். அதனால் விவசாயிக்கும் லாபமாக இருக்கும், அரசுக்கும் லாபமாக இருக்கும். அது ஒரு அற்புதமான திட்டம்னு நான் நினைக்கிறேன். பட் இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அது போக போக தான் தெரியும். இப்போ இந்த வருஷம் தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல சார், வேளாண் துறை சார்பாக இப்போ இந்த விவசாயிகள் படித்த சாதனைக்கு என்ன மாதிரி உதவிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதுதான் நான் சொன்னேன். இப்போ வந்து இந்த நீர் மிக சிக்கனமாகவும் அதே சமயத்தில் திறன் வாய்ந்த வகையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போர்வெல் விவசாயிகளை முன்னதாக ஊக்குவிச்சோம். அதே போல் ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை இந்த வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா சமுதாய நாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு அணுகுமுறை. இப்போ எங்கிட்ட போர்வெல் இருக்குது, உங்ககிட்ட இல்லை, தண்ணி இல்லை, நீங்கள் காவேரி தண்ணி வந்தால் தான் நீங்கள் வந்து விவசாய பணி ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னுடைய சுற்றியுள்ள விவசாயிகளுடன் சேர்ந்து நாம் ஏற்கனவே நம்மளுடைய வேளாண் துறை வந்து FIG ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் உழவர் ஆர்வலர் குழு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு திட்டத்தை வந்து அமுல்படுத்தி இந்த கடந்த 4 வருடங்களாக ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம். அதில் நம்ம வந்து விவசாயிகளை ஒரு குழு மனப்பான்மையுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஒன்று இருக்காது, ஒரு வசதி இருக்காது, ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும், அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு முறையில் ஒரு விவசாயத்தை ஊக்குவித்து ஒரு ஒற்றுமை, இதில் வந்து ஒற்றுமை வருது, அவங்களுடைய நல்ல ஒரு அணுகுமுறை வருது. ஸோ இதுவும் மேம்படுது, அதாவது சமுதாய நோக்கிலையும் இது வந்து வெற்றிகரமான அணுகுமுறை, அவங்களுக்கு பொருளாதார நோக்கிலையும் இது ஒரு வெற்றிகரமான முறை. இந்த ஃபார்மர்ஸ் உழவர் ஆர்வர குருவை நாங்கள் ஆர்வம் மூட்டி நீங்கள் வந்து உங்களுடைய விவசாயிகளுக்கு உங்கள் ஊரில் உள்ள அருகில் உள்ள விவசாயிகளுக்கு ஒரு சமுதாய நாற்றங்கள் ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் நாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா மக்கள் நாற்றங்கால் அதாவது போடுவதற்கு போர்வெல் தண்ணீர் இல்லாத வசதி உள்ள விவசாயிகளுக்கு உபயோகமாகும் சொல்லி இந்த அணுகுமுறையின் மூலமாக இந்த தடவை ரொம்ப சமுதாய நாற்றங்கள் போட்டு ரொம்ப அது அற்புதமான ஒரு மக்களிடம் வரவேற்பப்பட்டது.
முக்கியமாக திருச்சி மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில் எல்லாம், நாகை மாவட்டத்தில் எல்லாம் அது ரொம்ப மக்கள் வரவேற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ சார் சொன்னாங்க, இந்த கோவிட் அணுகுமுறையில் மக்களுடைய மனப்பான்மை எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணுங்கிற ஒரு அணுகுமுறை வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் வந்து சார் சொன்னாங்க. அவர் பொருளாதார நிபுணருங்கிற முறையில் அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் சொல்கிறாரு. நான் வேளாண்மை நிபுணருங்கிற முறையில் என்னுடைய அணுகுமுறையில் சொல்கிறேன். அந்த ஒரு சமுதாய ஒரு அணுகுமுறையில் கம்யூனிட்டி நாற்றங்கள் மூலமாக செஞ்சது ஒரு மிக அற்புதமான சாதனை. சார் சொன்ன மாதிரி இந்த 3,453,000 ஏக்கர் வந்து சாதனை வந்து, அதாவது கிராம பொருளாதாரம் வந்து முன்னேறுவதற்கு ஒரு மிக அற்புதமான வழி. சார் சொன்னாங்க, இப்போ வந்து டவுனில் சிட்டிலெல்லாம் வந்து கோவிட் மூலமாக பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டது போது, அப்போ மக்கள் வந்து நேராக கிராமத்துக்கு வரும்போது அவங்க சும்மா இருக்க முடியாது. அவங்க இல்லை, இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து லேண்டு வச்சு விவசாயம் பண்ணாதவங்க கூட இந்த நீரும் இருக்கிறதுனால, அப்போ அதுக்கு நாம் வந்து வேளாண்மைத்துறை வந்து சரியான சமயத்தில் வந்து நல்ல குறுகிய கால நெல் பயிர் ரகங்களை விதைகளை கொடுத்தது. அதில் 1,152 மெட்ரிக் டன் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், இதுவரை கொடுத்துருக்கு டைம்லி சப்ளை. அது மட்டும் இல்லை, 1.7 லட்சம் ரசாயன உரங்கள், மெட்ரிக் டன் ரசாயன உரங்களை வந்து விற்பனை செய்திருக்கோம். இது எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு சரியான சமயத்தில் போனதுனால தான் அவங்க இந்த ஒரு சாதனையை எய்துவதற்கு ஒரு காரணமாக இருந்தது நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த எல்லாமே பண்ணியாச்சு, அவங்களுக்கு ஒரு கடன் உதவி வழங்கணும் இல்லையா, அதுக்கு அழகான ஒரு கேசிசி கார்டு ஒரு திட்டம், அழகான திட்டம், அதாவது விவசாய கடன் அட்டை வழங்குதல். இப்போ இந்த நாம் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து 28/2 மார்ச் 31 வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பேங்க் அலுவலர் வங்கி அலுவலருடன் சேர்ந்து ஒரு கேம்பெயின் ஒரு நடத்தி, ஒரு அதாவது அவங்கள விவசாயிகளை உற்சாகமூட்டி இந்த பிஎம் கிசான் பெனிஃபிஷியரி எல்லாருக்குமே வந்து நம்ம கேசிசி கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஒரு நோக்கத்தோடு அவர்களிடம் விண்ணப்பம் வாங்கி நம்ம வங்கிகிட்ட கொடுத்துருக்கோம். 1,85,000 விண்ணப்பங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 65,173 விவசாயிகளுக்கு கேசிசி அட்டைகள் வழங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து நீர் கொடுத்துட்டோம், விதை கொடுத்துட்டோம், உரம் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு தேவை இடுபொருள் வழங்குறதுக்கு பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தில் வந்து இடுபொருள் மானியம் வழங்கிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்காக கேசிசி, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம வந்து சார் பொருளாதார நிபுணர்னால இந்த சொல்கிறேன், கேசிசி கார்டு நம்ம கொடுத்ததுனால 1,60,000 வரைக்கும் சிறு குறு விவசாயிகள் வந்து எந்த விதமான பிணையம், எந்த விதமான பிளட்ஜ் இல்லாமல் அவங்க வந்து உடனடியாக நீங்கள் வங்கியில் போய் நம்ம ஏடிஎம் கார்டு எடுத்து பணம் வாங்குற மாதிரி அவங்களுடைய பயிருக்கு தகுந்தபடி சாகுபடி செலவு, அதாவது சொல்லுவாங்க ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ், அது அடிப்படையில் அவங்க வந்து 1,60,000 வந்து நிதி உதவி கடனாக பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த செலவில் திருப்பி அவங்க வட்டியில் திருப்பி அவங்க செலுத்தலாம். இது ஒரு அருமையான திட்டம். இதெல்லாமே வந்து வேளாண்மைத்துறை மூலமாக செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு என்னென்னா, இது எல்லாமே முடிஞ்சிச்சு, திடீர்னு ஒரு மழை வந்துருச்சு, திடீர்னு ஒரு பாதிப்பு, விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க, ஆமாம், அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயிர் காப்பீடு செய்யணும், நமக்கு காப்பீடு இருக்கிற மாதிரி ஒரு பயிர் காப்பீடு. அதாவது நம்ம பயிர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து தமிழக அரசு வேளாண்மைத்துறை வந்து மிக உன்னதமான சாதனைகளை வந்து கடந்த 4 வருடங்களாக எய்து வருகிறது. நம்ம தான் இந்தியாவிலேயே அதிகமாக நம்ம பயிர் காப்பீடு பெற்று விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளோம். இப்போ வந்து இந்த சார் பயிர் காப்பீட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பேராசிரியர் பேசிட்டு நம்ம பேசிக்கலாம். சார், இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் சாகுபடிக்கு செலவு செய்கிறாங்க, இல்லை கடன், அவங்களுக்கான கடன் இருக்குது, இல்லை ஒரு சில சமயம் நீர் பற்றாக்குறை இருக்குது, அவங்களுக்கான சிக்கல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய மகசூலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு, அவங்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கணும் விவசாயிகள், அது சிறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி? இப்போ அதுதான் அந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து கடந்த 5-6 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் பிரச்சனை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. விவசாயிகள் முன்னேற்றத்துக்கு முக்கியமான தேவை என்னென்னா மார்க்கெட், சந்தையை சரி பண்ணணும். சந்தைன்னா சந்தையில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணணும், சந்தையில் உள்ள மிடில் மேனை ரிமூவ் பண்ணணும், சந்தையில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். இது மாதிரி இதுதான், அதுதான் இப்போ நித்தி ஆயோக்குள்ள பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக்குள்ள உள்ள பேராசிரியர் ரமேஷ் சந்துடைய அறிக்கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாவே மார்க்கெட்டை சரி பண்ணாமல் விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்த முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உள்ள அந்த நித்தி ஆயோக்கினுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க்கெட் ஃபோக்கஸ்டாகவே இருக்கும் எல்லாமே. இப்போவுமே பாருங்களேன், இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் விவசாயிகளுடைய பல ரொம்ப காலமாக இருந்த தேவைகளெல்லாம் இது மூலம் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. 3 இது சொல்கிறேன் பாருங்கள், மத்திய அரசு 3 ஆர்டினன்ஸ் கொண்டாந்துருக்காங்க. ஒன்று,
ரொம்ப காலமாக 1955 நம்ம வந்து அப்போ நம்மளுடைய மொத்த ப்ரொடக்ஷன் வந்து 50 million tons ஃபுட் கிரெயின்ஸ் மற்ற நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஎஸ்லேருந்து PL 480 இம்போர்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டு இருந்தோம் அவங்கள்ட்டேருந்து. 50 million tons இருக்கும்போது நம்ம இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டாந்தாங்க, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு 1955. இப்போ எவ்வளவு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 300 million tons. இப்போ அந்த அத்தியாவசிய திட்டம் இருந்ததுன்னா நீங்கள் விவசாயிகளுக்கு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. இன்னைக்கு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ், வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் இதிலெல்லாம் இல்லைன்னா விவசாயிகளுக்கு வருமானமே இருக்காது. அது ஒரு சந்தையினுடைய மிகப்பெரியது. இது ஒரு ஆர்டினன்ஸ் முத முதன்னு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இப்போ உதாரணமாக இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணுது, எவ்வளோ பண்ண முடியும் கவர்மெண்ட் மட்டும், இனி ப்ரைவேட் கம்பெனியும் வந்து பண்ண முடியும் வித்தின் தி கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே. அது ஒரு மிகப்பெரிய ஊக்குவிப்பு திட்டம், அதனால வருமானம் கூடும். இன்னொன்று, இந்த ஏபிஎம்சி ஆக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இப்போ மதுரைக்கு போனீங்கன்னா இருக்கும், மெட்ராஸில் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்தையும் மாற்றிட்டாங்க. இப்போ அங்கே என்னென்னா, நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்க ரிஜிஸ்டர்டு செல்லர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் விற்க முடியும், மிடில்மேன் நிறைய இருப்பாங்க, மற்றவங்க யாருமே அந்த ஆக்ஷனில் பங்கு பெற முடியாது. இப்போ அப்படி கிடையாது. புது திட்டத்தில் அந்த ஏபிஎம்சி ரிவைஸ்ட் ஆக்டில் என்னென்னா, மார்க்கெட்டுக்கு வெளியே கூட இப்போ நான் வந்து பெட்டர் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு என்கிட்ட கூட விற்கலாம், நான் வந்து லைசன்ஸ்டு பையராக இருக்க மாட்டேன், பட் யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து சார் வந்து அங்கே ப்ரொக்யூர் பண்ண வர்றாருன்னு வச்சுங்களோ 10 மூட்டை, அவர்கிட்ட கூட நான் விற்றுட்டு போயிடலாம். எனக்கு வந்து அதுக்கு வந்து நான் இது மார்க்கெட் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டாம். நிறைய ஃபீஸ் இருந்தது எக்கச்சக்கம். உதாரணமாக சில ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பொருட்களை வித்துட்டு அவன் திருப்பி போகும்போது அவன் மார்க்கெட் ஃபீ கட்டுறது கூட காசு இல்லை அப்படின்ட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். மகாராஷ்டிராவில் இந்த ஆர்டினன்ஸ் மூலமா அது வந்து விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படுது இல்லையா சார்? மூணாவது முக்கியமான இது என்னன்னா சார், நேரம் குறைவா இருக்கு சார், நம்ம தொடர்ச்சியா அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பேசுவோம் சார். பயனுள்ள பல கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். செய்வதற்காக 1167 வருவாய் கிராமங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அறிவிக்கை செஞ்சுருக்கோம். இப்போ இந்த பரப்பு அதிகமாக செஞ்சிட்டதுனால 258 வருவாய் கிராமங்கள் அடிஷ்னலாக நம்ம நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் ஒரே ஒரு செய்தி சொல்லுறதுன்னா, 31ஆம் தேதி தான் கடைசி நாள் நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கு. அதனால் விவசாயிகள் அனைவருமே அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி காப்பீடு செய்து கொள்ளணும். இந்த பொது சேவை மையமெல்லாம் 24/7 இந்த 4 நாளும் 24 மணி நேரம் பணி செய்ய வேண்டும் இந்த விவசாயிகள் காப்பீடு செய்வதற்குங்கிறது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து மூலம் உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகள் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு 31ஆம் தேதிக்குள்ளே இந்த பயிர் நெல் பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் எல்லாம் பயிர் காப்பீடு செய்து பலனடையுமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பயனுள்ள பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி நேயர்களே.